காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் நேற்றும் இன்றும் ஏவப்பட்டன இந்த பகுதிகளில் ஏவுகணை ஏவல்கள் அவ்வப்போது நடக்கும் சம்பவம் தான் காசாவில் இருந்து ஏவுகணைகளை ஏவுவார்கள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் போய் விமான வீச்சு தாக்குதல்களை நடத்திவிட்டு திரும்பும் ஆனால் இம்முறை இந்த விவகாரம் ஒரு புதிய பரிமாணம் எடுக்க வாய்ப்புள்ளது காரணம் இதற்குள் இம்முறை ஈரானையும் சிரியாவையும் இழுத்துள்ளது இஸ்ரேல் காசாவில் இருந்து ஏவுகணை ஏவல்கள் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பமாகின அவை இன்று சனிக்கிழமையும் தொடர்கின்றன இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஏவுகணைகள் இன்று மதியம் வரை வந்து கொண்டிருந்தன நேற்று இரவு மட்டும் முப்பது ஏவுகணைகள் காசா பகுதியில் இருந்து ஏவப்பட்டு இஸ்ரேலில் வந்து வீழ்ந்தன இஸ்ரேலிய ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் அவற்றில் பதிமூன்று ஏவுகணைகளை அடித்து வீழ்த்தின பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வெளியேதான் ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படியான இடங்களில் தான் இந்த பதிமூன்று ஏவுகணைகளும் அடித்து வீழ்த்தப்பட்டன மக்கள் குடியிருப்புகள் இல்லாத இடங்களில் போய்விடும் ஏவுகணைகள் ஏவுகணை தடுப்பு சாதனங்களால் தடுக்கப்படுவதில்லை காரணம் அந்த இடங்களில் பெரிய பரப்பளவில் வெறும் நிலங்கள் அல்லது விவசாய நிலங்களே உள்ளன இல்லை நேற்றிரவு காசா பகுதியிலிருந்து ஏவுகணைகள் வந்து உள்ள தொடங்கியதை அடுத்து இன்று காலை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் காசா பகுதியில் தாக்குதலை நடத்தின அந்த விவரங்கள் வெளியாகிவிட்டன இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றம் செய்யும் நேரம் வரை இஸ்ரேலிய குண்டுவீச்சு விமானங்கள் ஐம்பத்தேழு இடங்களில் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட இடங்கள் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிகாட் இயக்கங்களின் மறைவிடங்களும் ஆயுத சேகரிப்பு மையங்களும் என்று கூறுகிறது இஸ்ரேலிய விமானப்படை காசா பகுதியில் உள்ள டெரேஜ் என்ற இடத்திலுள்ள ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய இயங்குதளம் ஒன்றின் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் பல நகரங்களில் இன்று வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன ஏவுகணை தாக்குதல்கள் இன்றிரவு எந்த நேரத்திலும் நடத்தப்படலாம் என்பதால் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு இஸ்ரேலிய சிவில் பாதுகாப்பு பிரிவு அறிவித்துள்ளது ஐடிஎப் எனப்படும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் செய்தித் தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் ஜானதன் கான்ட்ரிகஸ் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் இஸ்லாமிய ஜிஹாட் இயக்கத்துக்கும் ஈரானிய ராணுவத்தின் புரட்சி காவலர் பிரிவுக்கும் இடையே தொடர்புகள் உள்ளன என்றும் இந்த ஏவுகணை தாக்குதலில் ஈரானுக்கும் சிரியாவுக்கும் தொடர்பு இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் எவ்வகையான தொடர்பு என்று அவர் கூறவில்லை இவர் கூறுவது போல ஒருவேளை தொடர்பு இருந்தால் தாக்குதல்கள் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடப்பதுடன் முடிந்து விடாது இதற்கு வெளியே சிரியாவரை போனாலும் போகலாம்